இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா, பிரெயினை ஆக்டிவாக வைக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? என்ன செய்யணும் தெரியுமா? உன்னோட ரெண்டு கையும் ஃபஸ்ட்டு குவிக்கணும். குவிச்சிட்டிங்களா? இப்போ ரெண்டு கையும் சேர்க்கணும். சேர்த்துட்டிங்களா? உன்னோட ரைட் சைடு இருக்கிற ஹேண்டை விரிக்கணும். ரைட் சைடு விரிச்சிட்டிங்களா? அப்போ லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது? சுரி குவிஞ்சிருக்கா? இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த குவிஞ்ச கையை விரிஞ்ச கையில் சேர்க்கணும். சேர்த்துட்டிங்களா? இதே மாதிரி இப்போ ரைட் சைடு விரிச்சு வச்சுருக்கியா, இனிமேல் அடுத்து ரைட் சைடை குவிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடை என்ன பண்ணோம்? விரிக்கணும். விரிச்சிட்டிங்களா? இப்போ இதே மாதிரி இப்போ ரெண்டு கையும் சுருக்குங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கா? ஆ, சேர்த்துட்டிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி செய்யுங்க பாப்பா. ஒரு கையை விரிக்கணும், ஒரு கையை குவிக்கணும். ம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணு. இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சீங்களா, அந்த ஆக்டிவிட்டி என்ன செய்யும் அப்படின்னா, உன்னோட மனசு இருக்குல்ல, அதை ஒருமுகப்படுத்தும். அதை என்ன செய்யும்? ஒருமுகப்படுத்தும். அப்படின்னா நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி தானே? படிச்சுக்கிட்டே இருக்கும் போது உன்னோட சிந்தனை என்ன பண்ணும்? உன்னோட சிந்தனை என்ன பண்ணும்? வேறு பக்கம் மாறுமா? முகப்படுத்தும். ஒருமுகப்படுத்தும்னா உன்னோட கவனத்தை வேறு எங்கேயுமே செலுத்தாமல், எங்கே தான் செலுத்தும், நீ என்ன செயல் செய்கிறியோ, அதாவது படிக்கிறியா அப்போ, அல்லது வேறு ஏதோ வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பல்ல, அப்போ உன்னோட கவனம் வந்து என்ன பண்ணாது? சிதறாது. செகண்ட் ஆக்டிவிட்டி ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னோட ரெண்டு ஹேண்டை எடு, ரெண்டு கையும் நல்லா குவிச்சு வச்சுருக்கியா. இதில் ஒரு சைடு தம் ஃபிங்கரை விரிக்கணும், இன்னொரு ஹேண்டில் லிட்டில் ஃபிங்கரை விரிக்கணும், இன்னொரு ஹேண்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணால், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை என்ன பண்ணி இருக்கும், க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த ஹேண்டில் நீ லிட்டில் ஃபிங்கர் எடுத்தியோ அந்த ஹேண்டில் தம் ஃபிங்கர் எடுக்கணும். எந்த ஹேண்டில் தம் ஃபிங்கர் எடுத்தியோ அந்த ஹேண்டில் லிட்டில் ஃபிங்கர் எடுக்கணும். இங்கே செய்யுங்க பார்ப்போம். பார்க்கலாமா எப்படி செய்கிறீங்கன்னு? செய்யுங்க. ஓகே கவினையா, ஓகே லேக்கா, ஓகே தரணி, ஓகே ஜோதி, லாவண்யா, ஓகே லாவண்யா, ஓகே செல்வலி, நான் கொஞ்சம் காமி மேலே தள்ளி. ம், நெக்ஸ்ட்டு. ம், கார்த்தி, அடுத்து நெக்ஸ்ட்டு. சரி சரி பரவாயில்ல. இது வந்து பிரெயினா என்ன? உன்னோட நம்மளுடைய ரைட் சைடு பிரெயினையும் லெஃப்ட் சைடு பிரெயினையும் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கணும். சரியா? நீ எப்போதும் என்ன பண்ணுவேன்? ஆக்டிவாக இருக்கணும்ல. ஓகேவா? எத்தனாவது ஆக்டிவிட்டீஸ்? மூணாவது ஆக்டிவிட்டீஸ். இதில் என்ன செய்யணும்னா, உன்னோட ஒரு ஹேண்டில் ஒரு தம் ஃபிங்கர், ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர், இன்னொரு ஹேண்டில் இதே மாதிரி ஒரு தம் ஃபிங்கர், ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்போ என்ன பண்ணோம்னா, தம் ஃபிங்கர் ஒரு ஹேண்ட்லேயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஒரு ஹேண்ட்லேயும் ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு தம் ஃபிங்கரும் ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இருக்குல்ல, அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றி மாற்றி செய்யணும். ஆ, ஓகே டன். கவினையா, லேக்கா, தரணி, நெக்ஸ்ட்டு வர்ஷன், கார்த்தி, ஓகே செல்பலிமினா, ஓகே லாவண்யா, ஓகே ஜோ. தேர்ட் ஆக்டிவிட்டி செஞ்சிங்களா, தம் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் உள்ள தம் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஜாயின் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம்ல. இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உன்னுடைய கவனிக்கும் திறனை மேம்படுத்தும். கவனிக்கிறதுன்னா என்ன? இப்போ கிளாஸில் டீச்சர் நடத்துகிறாங்கள, அதை வந்து என்ன நடத்துகிறாங்களோ அதை வந்து நல்லா கவனித்தா தான் நீ அடுத்து படிக்கும் போது என்ன பண்ண ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ டீச்சர் நடத்தும் போது கவனிக்கலைன்னா உனக்கு என்ன செய்யாது, புரியவே செய்யாது. அந்த கவனிக்கக்கூடிய திறமையை உனக்கு மேலும் வலுவூட்டும். புரியுதா? எத்தனை ஆக்டிவிட்டீஸ்? என்ன செய்யணும்னா, இப்போ உன்னோட ரெண்டு கையை நல்லா விரித்து வச்சுக்கோ. நல்லா விரிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணால், ஒரு சைடில் இருக்க ஹேண்டில் ஒரு தம் ஃபிங்கர் ஒரு லிட்டில் ஃபிங்கர் சேர்த்துட்டிங்களா? தம் ஃபிங்கர் ஒரு லிட்டில் ஃபிங்கர், அடுத்து இன்னொரு ஹேண்டில் தம் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த ரெண்டே என்ன பண்ண சேர்த்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணால், இதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஃபிங்கரும் சேர்த்து வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறத மாறி மாறி எடுக்கணும். நீங்கள் பார்ப்போம், மாறி மாறி பண்ணுங்கள். அண்டு லிட்டில் ஃபிங்கர், அடுத்து தம் ஃபிங்கர், அண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர், அடுத்து என்ன பண்ணோம்,
ஒரு ஹேண்டில் மாறி மாறி விரல இது பண்ணும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது தர்க்க ரீதியான சிந்தனைகளை முடிவெடுக்கிறதுக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? புதிர் கணக்குகள், சுடுக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? பேப்பரில் வந்து நம்பர்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி வரும். சுடுக்கு அப்படின்னா 1-9 வரைக்கும் நம்பர்ஸை மாற்றி மாற்றி ஒரு பாக்ஸில் எழுதியிருப்பாங்க. ஓகே, அந்த நம்பர்ஸில் ஒரு வரிசையில் 1-9 வரைக்கும் இருக்கிற நம்பர் ஒரே டைம் மட்டும் வரணும். மாறி மாறி நீ என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அதே மாதிரி இந்த வரிசையிலையும் அப்படி தான் வரணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய